தர முடியாதுன்னு பம்பரம் சின்னம் உங்களுக்கு ஒதுக்க முடியாதுன்னு தேர்தல் ஆணையம் எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இறுதி முடிவு நீதிமன்றம். இன்னைக்கு 2 மணிக்கு வந்து அவங்க நீதிமன்றத்தில் இந்த பதில் சொல்லும் பொழுது எங்களுடைய வழக்கறிஞர்கள் அதுக்குண்டான வாதத்தை வைக்க போறாங்க. ஏன்னா எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் ஆர்டர் அதுல சார் ஒரு ப்ரொவிஷன் படிதான் நாங்க வந்து இந்த மாதிரி ஏற்கனவே நாங்க போட்டியிட்ட பம்பரம் சின்னம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில மதிமுக போட்டி போடுது. அப்போ அந்த சின்னத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே எங்களோட சின்னனால அது என்ன பண்ணிருக்காங்கன்னா ஜென்ரல் சிம்பிள்ல கிடையாது, அது யாருமே அதை போட்டி போட முடியாது. அப்படியே அதை லாக் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, லாக் பண்ணி வச்சிருக்காங்க, அதை ரிலீஸ் பண்ணி விடுங்க. எங்க திருச்சியில மாத்திரம் நாங்க இங்க அதை பயன்படுத்திக்கிறோம் நாங்க சொல்லியிருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க இது வந்து கடந்த காலங்களில் இது இப்படி சட்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி பம்பரசனை கொடுக்க முடியுங்கிறது இருந்தாலுமே அதனால சில பிரச்சனைகள் வரும், இது தவறான ஒரு முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுத்திருக்கிறாங்க. நாங்க வந்து என்னன்னா அந்த சட்டத்துல இடம் இருக்கு, இந்த மாதிரி பம்பரசனை எங்களுக்கு ஒதுக்க முடியும்னு பர்டிகுலர் ப்ரொவிஷன் சொல்லிதான் நாங்க அது கேட்டிருக்கிறோம். அது ஏன் அதை மறுக்கிறாங்கிற வாதத்தை இன்னைக்கு மத்தியான உள்ளாட்சி தேர்தல் பஞ்சாயத்து பிரசிடன்ட் கவுன்சிலர் மற்ற பொறுப்புகள் கிட்டத்தட்ட 3-4 இது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்னமா இருக்கும். அது இயக்கங்களுடைய அரசியல் இயக்கங்களுடைய சின்னம் அல்லாது அவங்க அங்க புது சின்னத்தை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து போட்டி போடும் போது அந்த 3-4 சின்னங்கள் ஒவ்வொருத்தருடைய சின்னம் என்ன சின்னம் தெரிஞ்சுட்டு அந்த கிராமத்தில் இருக்க ஜனங்க படிக்காத ஜனங்க அந்த சின்னத்துக்கு வாக்களிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா காலத்தில் இருக்கோம். இங்க திருச்சியில வந்து கிட்டத்தட்ட 16 லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 90 விழுக்காடு வந்து எல்லாருக்கும் செல்போன் இருக்கு. இன்னாருடைய சின்னங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு 24 மணி நேரம் கூட தேவைப்படாது. அதனால அதே வேளையில் எங்களுக்கு என்னன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மதவாத பாஜகவை எதிர்க்கும் உண்மையான அணி என்னன்னு சொன்னீங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணிங்கிறது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. அப்போ பாஜகவை எதிர்க்கிற இங்க இயக்கம் என்னன்னு பார்க்கும்போது திருச்சியை பொறுத்தவரை மதிமுக வேட்பாளரை பொறுத்தவரை அவருடைய போட்டியோட சின்னம் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாக்களிக்க போறாங்க. அதனால எந்த பின்னடைவும் இருக்க போறதில்ல, நாங்க நம்பிக்கையோடு இருக்கோம். ஒருவேளை அவங்க நீதிமன்றம் இந்த லீகல் ப்ரொசீஜர் கொஞ்சம் டைம் ஆகுது கொஞ்சம் இதாகுதுன்னா அப்போ நாங்க பரப்புரையில் இருக்கிறோம். நாங்க மேற்கொண்டு நாங்க சின்னத்தை சொல்லாம இருக்க முடியாது. அதனால பிளான் பி பிளான் சி வேற சின்னங்கள் நாங்க ஜென்ரல் சிம்பிள்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். நாங்க அந்த சிம்பிள் ஏதாவது ஒன்று நாங்க போட்டி போட போறோம். இதனால எந்தவித ஒரு பின்னடைவோ எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. கடந்த காலங்கள் உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்கள்ல புதிய சின்னங்களை வந்து சில இயக்கங்களும் சரி சில தலைவர்களும் சரி சில எளிய மக்களும் அந்த புதிய சின்னங்கள்ல போட்டி போட்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. இது வந்து புதுசு கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் கௌரவமானவர்கள், மதவாத பாஜக வரந்துடக்கூடாதுங்கிறதுல ஒட்டுமொத்த தமிழகமும் இருக்கும் பொழுது இந்த சின்னம் பொறுத்த வரைக்கும் ஒரு பின்னடைவை ஏற்படுத்தாது. அதாவது இன்னைக்கு பாஜக அரசு ஒன்றிய அரசை சார்ந்த ஸ்தாபனங்கள் இன்கம் டாக்ஸ் இடி சிபிஐ இப்ப எலெக்ஷன் கமிஷன் அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நீங்க. ஏன்னா இதே நம்ம தமிழ்நாட்டில் பாஜகவை அந்த அணியை சார்ந்த தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அமமுகவுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க கேட்ட சின்னத்தை டக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. சரி எங்களுக்கு மதிமுகவுக்கு வந்து நாங்க இது 2 மாசம் நடந்துட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இந்த சின்னம் பொருத்திய பிரச்சனை 2 மாசம் நடந்துட்டு இருக்கு. போன மாசம் என்ன சொன்னாங்கன்னா அதுக்குண்டான அந்த தரவுகள் சிலதெல்லாம் நீங்க சப்மிட் பண்ணாம இருக்கிறீங்க, அதை முதல்ல நீங்க பண்ணுங்க, அப்பதான் உங்க அப்ளிகேஷன் நீங்க நாங்க பார்க்க முடியும், திரும்பி நீங்க ரீசப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஆனா 2 மாசத்துக்கு முன்னாடியே அந்த ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் எங்க இயக்கத்தை பத்தி அந்த டாக்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் கொடுத்துருந்தோம். அவங்க சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணாம இருந்தாங்க, அது அவங்களுடைய தவறு. சரி அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு அப்ளிகேஷன் போட்டு எல்லாத்தையும் கொடுத்த பிறகு இல்லாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி புதுசு புதுசா ஒரு காரணத்தை இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது வந்து என்ன எங்களுக்கு மாத்திரம் கிடையாது, இது விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்துக்கும் அவங்களுக்கு பானை சின்னம் அவங்களுக்கு இது வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. அதே மாதிரி நம்முடைய எங்க அணியில் இல்லாத சரி நான் கூட சரி எங்க அணியில் விட்டுருங்க, இன்னொரு அணி இருக்கு, இன்னொரு கட்சி இருக்கு, நாம் தமிழர் இயக்கம். அவங்களுடைய இயக்கம் கடந்த காலங்களில் கரும்பு விவசாயி அந்த சின்னத்தில் பலமுறை போட்டி போட்டிருக்க உங்க நண்பருக்கு உங்க ஊட நண்பருக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த பொழுதும் அவங்களுக்கு வேண்டிய அந்த சின்னத்தை மறுத்து
கேலி பண்ற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி அவங்க மைக் சின்னத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க இது வந்து என்னன்னா இது பழி வாங்குறது தான் தவிர தவிர பாஜகவை எதிர்க்கின்ற அரசியல் இயக்கங்கள் எதுவுமே இங்க தமிழ்நாட்டிலும் சரி நாட்டிலும் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறத அந்த மனப்பான்மையை தான் இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய இந்த நடவடிக்கையில் தெரியப்படுத்துது. பிளான் பி பிளான் சி இன்னைக்கு மாலை உங்களுக்கு இன்கேஸ் நீதிமன்ற தீர்ப்பு வந்து காலதாமதம் ஆகுதுங்கிற போதுல கண்டிப்பா ஊடக நண்பர்கள் பத்திரிகைகள் எல்லாரையும் சந்திச்சு கண்டிப்பா இதே மாதிரி நான் கண்டிப்பா நாங்க சொல்ல போறோம் சரிங்களா. பட் பி பாசிட்டிவ், எதுக்கு நம்ம நெகட்டிவ் நம்ம யோசிக்கணும் சார். நேற்று தமிழ்ல சொல்லியிருக்காரு சார், இதே சொல்லுங்க தாராளம் சொல்லுங்க. நான் எந்த நீங்க கேள்வி கேட்டாலும் நான் வந்து எதுவும் எரிச்சல் பட மாட்டேன், இது பண்ண மாட்டேன். தாராளம் நீங்க சொல்லுங்க. நீங்க உணர்ச்சி பூர்வமா பேசுறீங்கல்ல, கமெண்ட் அடிச்சிருக்காரு. என்ன கமெண்ட்? தைரியமா பேசிருக்காரு, நான் இதுல நிக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி செத்தாலும் நான் நிக்க மாட்டேன்னு சொல்லி உதய சூரிய சித்தத்தை நிக்க மாட்டேன் அவர் தைரியமா சொல்லியிருக்காரு அப்படின்னு பாராட்டுற மாதிரி பேசிருக்காரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல அது வந்து என்னன்னா அவங்க அதிமுக பொறுத்தவரைக்கு அந்த அவங்களுக்கே சின்ன பிரச்சனை வரலாம்னு சொல்றாங்க. யாரோ சேலஞ்ச் பண்றாங்க சொல்றாங்க, ரெட்டையில சின்ன அவங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி யாரோ கோர்ட்டுக்கு போற மாதிரி சொல்றாங்க. பதட்டத்தில் இருக்கிறாங்க, நம்ம அவங்க எல்லாம் பதட்டத்தில் இருக்கிறாங்க. அவங்களும் நாங்களும் களத்துல இருக்குன்னு சொல்றதுக்காண்டி ஏதோ ஒரு ஸ்டன்ட் தான், ஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இருந்தாலும் சகோதரர் விஜயபாஸ்கர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பொறுத்த என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா இந்த மாதிரி சில கருத்துக்கள் பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணிக்குள்ள குழப்பத்தை உருவாக்குறதுக்காண்டி உன்ன முயற்சி தான் பாக்குறேன். அவங்களும் களத்துல நாங்களும் இருக்கோம் அப்படிங்க சொல்றதுக்காண்டி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லிருப்பாரு நான் நினைக்கிறேன். ஒன்றிய பாஜகவுக்கு சாதகமா செயல்படுறாங்க. எதிர்கட்சியில் யாருமே சுதந்திரமா ஒரு இதை ஒரு நல்லபடியா தேர்தல் பரப்புரையில் ஈடுபடக்கூடாது, காலதாமதம் செய்யணும், என்னென்ன முட்டுக்கட்டைகள் போடுறோமோ அதுக்குன்னு வேலை இப்பவே எப்படி நாளைக்கு தேர்தல் அன்னைக்கு ஓட்டு பதிவு அன்னைக்கு சரி வாக்கு எண்ணிக்கையும் சரி என்னெல்லாம் பண்ண போறாங்க நம்ம தான் பார்க்க போறோம். ஆனா மக்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இதுக்கான தக்க பாடத்தை மக்கள் போட்டுவாங்க. ஏன் கிடைக்கல நீங்க சொல்றீங்க? தேர்தல் ஆணையம் ஃபைனல் ஆகுது, நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, நீதிமன்றம் ஒண்ணு இருக்கு, அவங்க அவங்க தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு. கடந்த காலங்கள்ல வந்து இந்த மாதிரி தேர்தல் ஆணையத்துடைய தவறான முடிவுகளை வந்து கண்டிச்சு நீதிமன்றங்கள் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. நம்பிக்கையோட இருப்போம் அவ்வளவுதான். பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்டை போடதான் நினைக்கிறேன். எங்களுக்கு மாத்திரம் கிடையாதுங்க, எங்க மதிமுக மாத்திரம் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கு, நாம் தமிழர்களுக்கு, இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களிலும் இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எந்தெந்த வழியில் அவங்க சிக்கல், இப்போ காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அவங்க கடைசி நேரத்தில் வருமான வரித்துறையுடைய இதை சொல்லி அவங்களோட அக்கௌண்ட்ஸை ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ தேர்தலுக்கு வந்து அவங்க செலவு பண்றது கூட கையில் காசு கிடையாது. இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு இதன் ரூபத்தில் அவங்க வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு இருக்காங்க ஒன்றிய அரசு. அதுக்கு எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம், மற்றவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கலாம், ஏடிஆர் இருக்கலாம், எதாவது இருக்கலாம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் வெளியூர் வேட்பாளர்கள் சார் இதுவரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. அப்படி பார்த்தாக்க நீங்களும் வெளியூர் தான், உங்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு? வெளியூர்னா என்ன, பாகிஸ்தானா இல்ல ஆப்கானிஸ்தானா? வெளியூர்னா இது பாருங்க, தமிழ்நாட்டுக்காரன் தமிழ்நாட்டுக்காரன். எங்க இயக்கம், எங்க இயக்கம் மதிமுக இருக்கட்டும், இல்ல தலைவர் வைகோவா இருக்கட்டும், கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் தமிழ்நாட்டுடைய முக்கியமான உரிமைகள், தமிழ்நாட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு இந்த கிட்டத்தட்ட 60 வருஷம் அவர் போராடி இருக்கு. இந்த இயக்கம் மதிமுக 30 வருஷமா போராடி இருக்கு. திருச்சி, இதே திருச்சியில நான் கடந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி நேரடி அரசுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதே திருச்சியில 1 வருஷத்துக்கு முன்னாடி நீட்டுக்காண்டி மாணவர் கருத்தரங்க நடத்தினா நான் கலந்துகிட்டேன். போன வருஷம் இங்க காவேரி உரிமைக்காண்டி இங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். 100 நாள் வேலை திட்டத்துக்கு வந்து கிராமங்கள்ல வந்து இந்த ஒன்றிய அரசு வந்து 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியா அதை முடக்கணுங்கிறதுக்காண்டி நிதியை குறைச்சி இன்னைக்கு 100 நாளுக்கு வேலை கிடைக்கிறது இல்ல, 30 நாள், 40 நாள், 50 நாள் தான் வேலை கிடைக்குது. அப்போ அந்த திட்டத்தை வந்து அது முற்றிலுமா போயிருச்சுன்னா கிராமத்தில் இருக்கிற இந்த ஏழை விவசாயிகள் இருக்கட்டும், நிலமில்லா விவசாயிகள், இல்ல வறட்சி காலங்கள்ல நிறைய வானம்பாத்த பூமி, புதுக்கோட்டை மாவட்டம் உங்களுக்கு வானம்பாத்த பூமி, அங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி 100 நாள் வேலை திட்டத்தை வச்சு நம்பி இருக்காங்க. அது இல்லைன்னா அடுப்பெரியாது. அப்ப அந்த 100 நாள் வேலை திட்டம் போயிருச்சுன்னு எவ்வளவு ஒரு பாதகத்தை உருவாக்கும். புள்ளி விவரங்களோட ஒன்றிய பாஜக அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்துல எவ்வளவு அதை அந்த திட்டத்தை முடக்கிறதுக்குண்டான முயற்சி என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனா திருச்சி பொறுத்து எனக்கு புதுசு கிடையாது. இன்னொன்னு சொல்றேங்க, எல்லா உள்ளூர் வேட்பாளர் நல்லது செஞ்சுட்டாங்களா? நான் கேட்கறேன், உங்களை எல்லாருக்கிட்டையும் கேட்கறேன், உள்ளூர் வேட்பாளர் வெளியூர் வேட்பாளர் கிடையாது.
ஒரு ஒரு வேட்பாளர், ஒரு அரசியல் இயக்க தலைவர், ஒரு அரசியல் இயக்கமோ அவங்க நல்லா சிறப்பா செயல்பட்டாங்க, நல்லா அவங்க வந்து பணியாற்றாங்க, அவங்க அந்த மக்களுக்குடைய நம்பிக்கைக்குரியவர் இருக்கிறாங்கன்னா அந்த ஜனங்க எந்த கட்சி எந்த சின்னம் எதுவும் பார்க்க போறது கிடையாது. என்னை பொறுத்தவரை வந்து எங்க இயக்கத்துக்கு ஒரு வாய்ப்பு, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க, திருச்சி தொகுதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்க சிறப்பா பணியாற்றுவோம். இதே நான் மாத்திரம் வேட்பாளர் கிடையாது, இங்க எங்களுடைய மாவட்ட செயலாளர் சோமு இருக்கிறாரு, வெள்ளமண்டி சோமு இருக்கிறாரு, காலங்காலமும் இந்த ஊர் தான் இருந்திருக்கிறாரு. அவர் வச்சுதான் தேர்தல் வாழியை பார்த்துட்டு இருக்கோம். இந்த திருச்சி தொகுதி உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதியில் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் என்னென்ன கோரிக்கைகள் இருக்கு, நீண்டகால பிரச்சனைகள் என்னென்ன இருக்குங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டு இனி அடுத்து பரப்புரை போகும்போது சரி, இன்னைக்கு காலையில கூட நான் போகும்போது நான் இன்னைக்கு ஒரு ஒரு வாக்கிங் மாதிரி போயிருந்தேன். நான் அப்ப போயிருக்கும் போது அத்தனை ஜனங்க பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. நீங்க எங்க தொகுதியில் நிக்கிறாங்க அவ்வளவு தூரம் நாங்கள் சந்தோஷப்படுறாங்க, சந்தோஷம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு தான் வெற்றின்னு சொல்லிட்டு அத்தனை ஜனங்க அவ்வளவு நான் களத்துக்கு போகும்போது எங்களுக்கு தெரியுதுங்க. அதுல உள்ளூர் வெளியூர் என் மேல குறை சொல்றது வேற ஒன்றும் கிடையாது. இப்ப இது ஒரு வெளியூருக்காரன் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. இதே திருச்சி ஊர் தான் நீங்க கடந்த காலங்கள்ல இதே திருச்சி ஊர் நீங்க சிறப்பான வேட்பாளர்கள் நல்ல வேட்பாளர் வெளியூர்காரங்க இதே திருச்சி ஊர் தான் தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால உள்ளூர் வெளியூர் கிடையாது, நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் எங்க போனாலும் ஜனங்களை ஏத்துக்குவாங்கன்னு.